like when I get sharp, the video will come on. வணக்கம். நான் உங்கள் மேஸ்திரி சீனிவாசன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு இது நம்ம கட்டின வீடு தாங்க. இதை வாங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி இது ஒரு கோயிலுங்க. கண்டிப்பாக வாங்க நம்ம வீடை காமிக்கிறோம். வீடு வாங்க பார்ப்போம் நம்ம. வாங்க இந்த வீடு தான் நம்ம கட்டின வீடுங்க. இது அட்டை வீடு தான். ரொம்ப காங்கிரீட் வீடு இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அட்டை தான். அட்டை தான் போட்டிருக்குங்க. இது ஆல பிரிக்ஸில் கட்டின வீடு தான். அது நான் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் நான் கட்டின வீடுங்க. பாருங்கள் இப்போ நம்ம வீட்டுக்காரங்களாம் நம்ம பார்ப்போம். வாங்க உள்ளே இருக்காங்க. பாப்பா இவங்க தான் வீட்டுக்காரங்க. இது இவங்களோட வீடு. இது இவங்களோட பொண்ணுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்குதுன்றது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக அப்புறம் அவுட்ரு பார்ப்போம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஹால் தான். ஒரு அட்டை வீடு தான். ரொம்ப காங்கிரீட் வீடு இல்லைங்க. அது வசதி காரணமாக சும்மா சிம்பிளாக தான் அட்டை போட்டோம். நீ பாருங்க இது ஹால். இந்தாண்ட ஒரு பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம கட்டின வீடு தான். அட்டை வீடுனாலும் லாப்டெல்லாம் எல்லாம் அடிச்சு தான் போட்டோம். எல்லாமே ஃபுல்லாக ஒரு நாள் நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு அட்டை சாதாரண வீடு தான். ஒரு சாதாரண ஃபேமிலிக்கு குறைஞ்ச செலவில் எதுவும் பண்ணது தான். சும்மா சிம்பிளாக கலர்லாக வச்சு இது பண்ணிக்கிட்டு கொடுத்தோம். நம்ம இவ்வளோ நம்ம கிச்சன் அடுத்தது நம்ம பார்க்கலாம். வாங்க இது வந்து கிச்சனுங்க. ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கான ஒரு சின்ன அழகான வீடு தான். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜன்னல் சாட்சி இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ வெளிச்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். பாருங்க சும்மா இது உங்களுடைய வீடு. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ வாங்க நம்ம அவுட்டரில் உள்ள இதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த வீட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வெளியில் பார்ப்போம். நம்ம அவுட்ரு ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம அவுட்ரு பார்ப்போம். இது எவ்வளோதான் ஆல பிரிக்ஸில் கட்டியிருந்தாலும் இந்த மாதிரி கிராக்ஸுங்க நிறைய வருதுங்க. நாங்களும் எங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் ரொம்ப நாளாக மேஸ்திரி இருக்கிறதுனால இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிராக்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதனால தான் இதை எப்படி மாற்றம் பண்ணணும், இதை கிராக்ஸ் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் காங்கிரீட் வீடுன்னு ஒரு லைனுக்கு போனோம். பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க. வீட்டுக்காரங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராக்ஸ் வருது என்ன காரணம், கட்டி 6 மாதம் 1 வருஷம் ஆகும்போதே வந்துடுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது அதனால தான் என்னோடய முயற்சி கொஞ்சம் கிராக்கு கொஞ்சம் குறைக்கணுன்றதுனால தான் இந்த முயற்சியில் இறங்கி நாங்கள் ஓரளவுக்கு இன்றைக்கி வெற்றிகரமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் பாங்க அந்தாண்ட வியூ பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோதான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கட்டினாலும் அவங்க கொடுக்குற மெட்டீரியல் கல்லுனுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏதோ ஏதோ ஒரு காரணத்தால் கிராக்ஸுங்க வந்துடுதுங்க எவ்வளோ தான் செஞ்சாலுமே. ஸோ இப்போ நீங்கள் வீடை சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இவங்க தான் வீட்டுடைய ஓனருங்க. இது அவங்களோட பொண்ணுங்க. இந்த பொண்ணு நான் பார்க்கும்போது சின்ன பொண்ணாக இருந்தாங்க ஃபஸ்ட்டில் வீடு கட்டும்போது. இப்போ பெரிய பொண்ணாகிட்டாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க?
தேர்ட் இயர் பிஎஸ்சி பாட்னி படிக்கிறீங்க, ரைட்டு. வாழ்த்துக்கள். நீங்க எப்படி இப்போ வேலை கூடி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கீங்க இப்போ? சரி, இவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நாங்கள் கொஞ்சம் லேபர் எல்லாம் கம்மி பண்ணி தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். ஏன்னா கூலி எல்லாமே ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் செஞ்சு கொடுத்தோம். இப்போ ஒரு கட்டி ஒரு 3 வருஷம் இருக்கும் அந்த வீடுங்க. அப்போ நிலவரத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டலாக ஒரு 200 to 300 ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ளே இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாம் சர்வீஸ் இருக்கிற இருக்கிறதுலேருந்து ஒயரிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட் டோட்டல் டோர் எல்லாமே பண்ணுறது அந்த ரேட்டுக்கு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் அப்படி பண்ணி கொடுத்தாலும் ஆலப்ரீச்சிலே பண்ணி கொடுத்தாலும் ஆனால் சில பல கம்ப்ளைண்ட்டை வீட்டுக்காரங்களே நேர்களே சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன கிராக்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கணுன்றது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு தரமான ஒரு காங்கிரீட் வீடு எங்களால் அமைச்சு தர முடிஞ்சது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக எப்பவுமே நாங்கள் உழைக்கிறதுக்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம். Like, share the video, like, comment, பண்ணுங்க.